அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா குள்ளு வந்து பெருமாள் முருகன் எழுதியிருக்கார். பெருமாள் முருகன் வந்து ஒரு கொங்கு வட்டார இலக்கியத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகால எழுத்தாளரில் வந்து ரொம்ப முக்கியமானவராக கருதப்படுறார். நிறையா அளவுக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் அளவுக்கு பல போட்டிகளை இது பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு ஐக்கானாக முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர். இப்போ பார்த்தீங்கன்னா குள்ளு கதை இருந்தால் எனக்கு கொடுத்தாரு. சரி, நானும் வந்து கொங்குன்றதால் வந்து எனக்கு கொடுக்குறாரு போல் குள்ளு. சரி, ஓகே, ரைட்டு. ஏன்னா அப்புறம் வந்து வாமு கோமு கதை எனக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அவரு நானும் ரொம்ப நல்லா இருக்கோம். சரி, ஓலைச்சூடி கதை நான் தான் போட்டேன்றதால் அதையும் கொடுக்க முடியாது. சரி, இந்த மாதிரி பல காரணங்கள்லாம் சேர்ந்தால் இந்த குள்ளு கதை எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினச்சேன். அப்புறம் வந்து படித்து பார்க்குறேன். முதல் எடுத்தோடனே பார்த்தா வந்து குள்ளுவை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நான் கல்யாணத்துக்கு கொடுத்துக்கிறேன்னு பொண்ணு சொல்லுது. நான் திரும்பி பார்த்தேன், ஓ இதுதான் பிரச்சனையா. சரி, ஓகே, எனக்கு நோக்கம் புரிஞ்சிருச்சு. சரி, அப்போது இந்த கதையை வந்து நம்ம ரொம்ப இதாக பேசுவோம். என்ன, நீங்கள் அந்த குள்ளுன்ற ஒரு கதை ஒன்றும் இல்லை, ஒரு நாய், அதான் குள்ளு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற போது வந்து இவளுக்கு அந்த திருமணத்தின் மேலான ஒரு பெரிய கனவு இருக்கும். என்னவாக இருந்தாலும் சரி, அப்படி இப்போ பார்த்தா இன்றைக்கி அது இன்றைய ஒரு ரொம்ப அவலம், ஒரு சமூகத்துடைய ஒரு மிகப்பெரிய அவலமாக இருக்குதுன்னா பொண்ணு கிடைக்காது கல்யாணம் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு மாதிரி இருந்தால் போதுங்க, பெண் ஜாதியில் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து இதுதான் இந்த இயல்பு வந்து இன்றைக்கி சமூகத்தில். அதுவும் கொங்கு மன்றத்தில் இன்னும் உச்சமாக இருக்குது. அதை பற்றி வாமுகோமு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண்கூடாக பார்த்த அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ திருமண சிக்கல் அப்படின்றது, அப்போது ஒரு பொண்ணு கிடைக்கிறதே தனிப்பட்ட பாடுன்ற போது ஆஃப்டர் ஆல் ஒரு நாயை கூட கூப்பிட்டு போக மாட்டோம்னா அப்படின்றதான் வந்து ஒரு நாயகனுடைய அந்த குமராசனுடைய ஒரு இதாக இருக்கும். இப்போ அதுலேயும் பார்த்தோம்னா இந்த தாய் கிழவிகள் பண்ணக்கூடிய கூத்தனா வந்து அந்த பொண்ணு சொல்கிற நிலவி அந்த நாய் குள்ளுவை கூப்பிட்டு போகிறமா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு இவன் என்னன்னாலும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். ஏன்னா பொண்ணு கிடச்சதே பெருசு, இதெல்லாம் போய் வந்து இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் போட முடியாதுங்கிற ஒரு ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து ஒருத்தன் வந்து கல்யாணத்துக்கு மேலே மிகப்பெரிய கனவுக்குள்ளே போயிட்டுருக்கான். இந்த அம்மாவுக்கு என்னென்னா அது மாமியார் மருமக கான்ட்ரவர்சி. அது வந்து ஒரு பெண்களுக்குள்ளேயான வந்து ஒரு முரண்பாடுகளும் அந்த மோதல்களும் அது இயல்பு, தவிர்க்க முடியாது. பையன் வந்து தன்னுடைய இடத்த விட்டு கொடுத்துட்டான் அவளுக்காக அப்படின்னு, ஏன்னா இயல்பாக நடக்கும். என்ன அவள் கேட்டால் எல்லாமே பண்ணி கொடுத்துருவான் போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து நீ பிகு பண்ணியிருக்கணும், கேட்டோன்னே வந்து ஒத்துருக்கக்கூடாது. நீ கொஞ்சம் அப்படியே ஒரு ஆட்டிடியூட் காட்டணுமா, அதாவது வந்து அது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் காட்டணுமா. இல்லை இன்றைக்கி காலம் மாறிடுச்சு, அது வந்து இந்த அம்மாக்கள்லாம் தெரில, அவங்க அப்பாவுக்கு தெரியும் பையனுக்கு வந்து இதான் தேவை. அதனால் வந்து அதனால் அப்போ அந்த மாதிரி அந்த குள்ளுனா என்ன, நான் படிச்சுட்டு வந்தேன் ஒருவேளை எங்கே டிஸ்டர்ப் பாரு அப்படின்னு. ஏன் வந்து நாயோ போனையோ எது எதுன்னே தெரியாது, குள்ளுன்ற பேர் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாயின்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. இந்த அதெல்லாம் ஒரு இந்த பெற்று வளர்க்குறவங்களுடைய பேருன்னா அவன் இவனே பேசிகிட்டு இருப்பாங்க, நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் யார் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த கதையை படிக்கும் போது அது அப்படி தான் இருக்கும். அவன் அப்படின்னு வரும்போது வந்து அவன் அவன்லாம் நாயகன் நாயகி, இன்னொரு அவன் யாருன்னு பார்த்தா இப்போ தெரியும் ஆசிரியர் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுறோம் ஒருவேளை. இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் குள்ளுன்றது வந்து பூனையோ நாயோ கூப்பிட்டு போய் வாழுவோம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கான். ஆனால் ஆசிரியர் நான் படிச்சுட்டு வரேன், ஆசிரியர் ஏதாவது ட்விஸ்ட்டை பாருவோம். ஏன்னா வந்து ஒரு குள்ளுன்றது வந்து ஒரு ஒரு தம்பியோ இல்லைன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட தம்பியோ இல்லை ரொம்ப மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய யாரோ ஒரு 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 அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டாக் ஷேடை வந்து காட்டு வரோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இல்லை இல்லை அது நாய் தான் ட்வெண்ட்டாக இருக்கும். சரி, நான் இன்னும் கொஞ்சம் அல்ட்ரா ரபிளாக போயிட்டு வந்து ஒரு பாய் பெஸ்டியாக இருக்கலாமோ அப்படிலாம், அல்ட்ரா ரபிள் சொல்லுங்க அப்படிலாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கலாமோ அப்படின்னு உடனே எதிர்பார்த்தேன். பட்டு அவர் நேரம் நாய் தாண்டா நீங்கள் வந்து ஒன்று குழந்த வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டார். உள்ளதை சொல்லும். அப்போ அந்த நாயை கூட்டிகிட்டு போகணும் இது மட்டும்தான் ஒரே டிசிஷன். அப்போ அந்த ஒத்துக்கிட்டாச்சு. ஒரு வீட்டுக்கு போய் வீடு போய் பார்க்க போகிறாங்க, அதாவது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு பிறகு வாழக்கூடிய ஒரு வீட்டை பார்க்கும்போதும் அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து நான் தான் வந்து பார்ப்பேன் வந்து பிடிவாதமாக வந்து அந்த பொண்ணை தான் பார்க்கும். இது எல்லாமே வந்து அவங்க அம்மாவுக்கு இன்னும் காண்டாகும். என்னென்னா வந்து அதாவது மகனை வந்து ஆட்டு வைக்கிறது வந்து அம்மானால் ஏற்றுக்க முடியாது, ஆனால் அதே அம்மா வந்து தன் புருஷனை ஆட்டு வைக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணுவாங்க அதை. ஸோ இங்கே இங்கே அந்த அதிகார போட்டி தான், யார் வந்து
ஏன்னா மகள்கிட்டையுமே ஒரு கிளாஷ் இருக்கும் அம்மாவுக்கு. என்னென்னா தன்னுடைய கணவனை வந்து மகளுடைய பேச்சை கேட்டு இது பண்ணுறார். ஸோ இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு உளவியல் இது. நான் இது வந்து ஒரு பெண்ணியை தாக்குதல்லாம் யாரும் எடுத்துக்க வேணாம். ஸோ அப்போ அந்த மாதிரி வீட்டை போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது பார்த்தா அவளுடைய கான்செப்ட் பூரா வந்து ஒரு நாய் இந்த வீட்டில் வாழ்ந்தால் அந்த நாய்க்கு என்னென்ன தேவை அப்படின்றதான் இருக்கும். இப்போ இவன் யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம எந்த ஹவுஸ் ஓனருமே ஒரு நாய் உள்ளே வாழ்கிறதுக்கான கான்சியஸ் தொடக்கிட்டு கட்டலை. அப்போ நாய் வந்து என்ன எவ்வளோ டெப்த்தாக போவேன்னா வந்து அந்த ஜன்னல் கம்பியில் வந்து இடைவெளி அதிகமாக இருக்குது, ஏறி அது வந்து அது வழியாக உள்ளே விழுந்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவளோட இமேஜினேஷனை பெருசாக போகும். அப்போ இவன் வந்து என்ன யோசிப்பானா, சரி வீடு கொஞ்ச காலம் பொறுத்துக்க, நம்மளே வந்து இதுக்குன்னு நாய் அந்த குள்ளு உழவுறதுக்கான வாழ்கிறதுக்கான ஒரு வீடை வந்து நம்மளே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு இடத்துல வந்து அவன் தம்பி தான் வந்து பிடிச்சிடுவான், இவன் விட்டால் வந்து நீங்கள் பிடிக்க மாட்டான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டையும் பார்த்துருவாங்க. அவனுடைய கனவு படி வந்து கல்யாணமும் நடந்துடும். அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று அவன் நிகழ்த்தியிருப்பான், வந்துருச்சு ஓகே. அப்போ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அதுவும் அது அதோடைய முக்கியமான ஒரு விஷயமான ஒரு தாம்பத்தியத்தை ஈடுபடலான்னு போனால் நாய் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தோம். அப்போ அவ சொல்கிற அது மாதிரி வந்து இந்த குள்ளுவுக்கு வந்து இந்த வீடு பழக்கப்படலை, அதனால் கொஞ்ச காலத்துக்கு வந்து நீங்கள் பக்கத்து ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து அவன் வந்து விரக்தியாகிறான். ஒருத்தர் வாழ்க்கையில் எத்தனை எதிரிதான வருவாங்க, ஒருத்தர் நாய் வந்து எதிரியாக இருக்குமா, அதுக்கு வேறு ஒரு கதை வச்சுருக்கார் பின்னாடி. அதாவது ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி நாயினால் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது வந்து நாய்கள்னாலே பிரச்சனை தானே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். ஏன்னா இவன் ஆஃபீஸில் இன்னொரு பிள்ளையை எலவ் பண்ணியிருக்கான், அந்த பிள்ளைய வந்து இன்னொருத்தன் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். அவனை வந்து இவன் வந்து அந்த நாய் இப்படி பண்ணிட்டானாடா அப்படி இப்படின்னுலாம் பேசியிருக்கேன், அதனால் வந்து நாய்கள்னாலே பிரச்சனை தானே அப்படின்னு வந்து ஒரு சொல்லிட்டு போகும்போது ஐயோ இவன்கிட்ட வேறு சொல்லிட்டோமே, இவன் சிங்கிளாக ஜாலியாக இருக்கானே, நம்மளை பார்த்து வந்து நம்ம இப்படி பண்ணால் நம்மளோட துயரை பார்த்து அவன் கொண்டாடுவானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த நாயுடையான பாண்டிங்கு அது வந்து இதுதான் இந்த கதையுடைய கோரம் என்னென்னா, ஒரு பெட் வளர்க்குறவங்களுக்குடைய மனநிலை வந்து அந்த வளர்க்காதவங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதில் என்ன இருக்குது அப்படின்றது, ஏன்னா பூனை வளர்க்குறவங்கள பார்த்துருக்கேன், நாய் வளர்க்குறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து உண்மையாலுமே எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. எனக்கு வந்து இந்த இதெல்லாம் எனக்கு எந்த நோ ஐ டோன்ட் லைக் பெட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பட் நமக்கு வந்து சேர்றதெல்லாம் வந்து நம்ம பெட்டில் வேறு அந்த மாதிரி இருக்கும். நட்பு பாராட்டுறதும் சரி இது பண்ணுறதும் சரி ஸ்டேட்டஸில் போய் பார்த்தோம்னா பூனை படமாக இருக்கும். ஏமா காலையில் இருந்துருச்சு ஏதோ கோயிலுக்கு கீழுக்கு போய் பார்த்தோம் அதான் பண்ண போகிறேன், ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ போட்டால் பரவாயில்ல, தோழியெல்லாம் வந்து பூனையோட தான் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி என்னடா இருக்குது பெட்ஸ்லேன்னு எனக்கு புரியல. அதை வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒருத்தனால வந்து அந்த பாண்டிங் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ நம்ம வெளியே அவுட் ஆஃப் த இது வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் இவனுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, இவனும் பெட்டை விரும்பக்கூடிய ஆள் கிடையாது. இவனுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒன்றே ஒன்று தான், அந்த நான் தன்னுடைய மனைவி நிலவிக்காக வந்து நான் எதை வேணால் செய்வேன்ற ஒரு விஷயம். அது ஒரு டிமாண்டு தான், அது வேறு கம்பல்ஷன்னு கூட சொல்லலாம், ஒரு மறைமுகமான ஒரு கம்பல்ஷன். அப்போ இந்த சூழலை வந்து அந்த நாய் வந்து தினமும் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் வந்து தாம்பத்திய உறவுகளை ஈடுபடும் போது கூட அவனுடைய நினைப்பு பூரா வந்து நாயை கட்டி போட்டாச்சா அது ஈது இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுமோ அப்படின்ற எண்ணத்துக்குள்ளேயே இவன் ஓடிக்கிட்டு இருக்கான். இவனால் வந்து முழுமையாக வந்து தாம்பத்திலையும் ஈடுபட முடியல. நைட்டு பார்த்தா மிட் நைட்டில் வந்து பார்த்தா நாய் வந்து இவ பக்கத்தில் படுத்துருக்குது. இப்போ இதெல்லாமே வந்து என்னடா இப்போ இதை கண்ட்ரோலும் பண்ண முடியல, கேள்வியும் கேட்க முடியல, அந்த நாயை கொன்றலாமான்னு யோசிக்கிறான். இயல்பாக வந்து ஒரு ஆண்மகனுடைய ஒரு நியாயமான ஆதங்கம் அது, ஒரு அந்த நாயை கொண்டலாமான்னு யோசிக்கிறான். என்னடா இப்போ, ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ட்ரபிள் பண்ணுங்க அந்த நாய். ஓ அந்த நாயை கொண்டுட்டோம்னா இதை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இயல்பாக அந்த நாய் மேலே ஒரு கொலகாண்டில் இருக்கா, ஆனால் வந்து இவன் விட்டுட்டு போயிடுவா இது தெரிஞ்சதுங்க, அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முழுக்கவுமே பயணப்படுறது வந்து அந்த நாயை பற்றி, அந்த நாயினால் வரக்கூடிய ஒரு இவன் அனுபவிக்கக்கூடிய துயர்களை பற்றி தான். அப்போ அந்த நாய் வந்து ஒரு இதில் மடியில் படுத்திருக்கு. அவள் படுத்திருக்கும் போது வந்து காலை அகட்டி வச்சுருக்கா, அந்த காலுக்கு நடுவில் படுத்து அடிவயிற்றில் வந்து அதனுடைய தலையை வச்சு படுத்திருக்கு. அதை பார்க்கும்போது அவன் இன்னும் இதாகிறான்.
இது பார்க்கும்போது ரொம்ப அந்த அது அதை ஒரு பொசசிவ்க்கான ஒரு லீடு மாதிரி வந்து அதை நாய்கிட்ட வந்து அவன் அந்த பொசசிவ் வந்து அவன் ஃபீல் பண்ணுறான். என்ன தைரியம் இருந்தால் இங்கே படுப்புன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ அப்படி பொத்தனாமல் தூக்கி கொண்டே வெளில போட்டுறான். டெய்லி நைட்டு அவனுக்கு மிட் நைட்லேயே தான் வேலை. நாய் உள்ளே வந்து படுத்துனே அவன் அதை தூக்கி கொண்டே வெளில போடுறது தான் அந்த வேலையாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் வந்து அவனுடைய மச்சான் வராப்பில் நிலவியுடைய அண்ணன் வந்துட்டு வராப்பில் இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுறவங்கள வீட்டுக்கு வந்தால் ட்ராப் பண்ண போகும்போது வந்து ஒரு பீர் வாங்கி கொடுத்துட்டு பீர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பீர் வாங்கி கொடுத்துட்டு கேட்குறாரு, நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதோட அந்த கதை முடியுது. அது வந்து அந்த பொசசிவ்க்கான ஒரு லீடை வந்து ஒன்று கொடுத்து அப்போது அவனுடைய கேள்வி என்னென்னா வந்து திரும்ப வந்து அந்த நாய் மேலான ஒரு பாண்டிங் வந்து அவன் என்ன மாதிரி புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத தான் அவனுடைய கேள்விக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே என்ன இருக்குன்னா வந்து அது ஒரு ஆண் நாய் இவள் ஒரு பெண் அப்படின்ற அந்த பாலினத்தில் வந்து அது மாற்று பாலினமாக இருந்தால் அது அது நாயாக இருந்தாலும் சரி அதை தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய பார்வை என்னவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப இந்த மனநிலை வந்து இருக்காங்கன்னா இருக்குதான் நம்ம வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களாம் இருக்காங்கன்னா இருக்க தான் செய்கிறாங்க. இது கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. ஒரு நாயை வந்து தன்னுடைய அந்த நாயுடைய ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டை பாண்டிங்கை வந்து இப்படியாக புரிந்து கொள்வது. அந்த நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சான்னு கேட்குறேன். அந்த நாய் வந்து அப்போது அந்த பெண் மேலான ஒரு காமத்தில் வந்து விழுகுதா, இவன் அந்த நாய் மேலே ஏன் அவ்வளோ அட்டாச்சாக இருக்கா, அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன காமமாக இல்லை அந்த அன்பா அப்படிங்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி தான். அப்போ இவனுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்தது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய ஒரு கேள்வியாக வச்சு நிறுத்தியிருக்கார். அதை ஆப்ரேஷன் பண்ணியாச்சான்ற ஒரு கேள்வியோட இதுதான் அந்த கதை. இப்போ இந்த மாதிரியான அந்த மனநிலை வந்து அதுதான் இந்த எந்த கேள்வியும் கேட்க முடியாது. எந்த கேள்வியும் கேட்டாலும் வந்து இங்கே பிரச்சனையாகும். இப்போ இது நேரடியாக யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, ஏன்னா இருக்கக்கூடிய சூழல் அப்படி. அப்போ எதுவுமே இவன் கண்ட்ரோல் இல்லைன்ற போது வந்து அப்போ இவனுக்கு அந்த நாய் மேலே வரக்கூடிய கோபம் முதல்ல வந்து அவளை நெருங்க விடாமல் பண்ணுறதுக்கு இந்த நாய் தடையாக இருக்குது அப்படிங்கிறது தான் கோபமாக இருந்ததா அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை போகுது. ஆனால் இறுதியில் வந்து அந்த கதை வந்து அப்படியே வேற ஒரு தளத்துக்கு வந்து நகர்ந்து மாறுது. அப்போ அந்த இடத்துல தான் மச்சான் வரும்போது வந்து தெய்வ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் வந்து பீர்லாம் வாங்கி கொடுத்து இந்த கேள்வி தெரிஞ்சுக்கிறான் ரகசியத்தை. அப்போது இது வந்து ஒரு நாய்க்கு பின்னாடியான இந்தளவுக்கு ஒரு நாய்க்கு பொசசிவ் உண்டு, நாய் ஒரு விலங்குகளுக்கு பொசசிவ் உண்டு, ரொம்ப மனிதர்கள் மேலான ஒரு பொசசிவ் உண்டு. அப்போ மனிதனும் ஒரு விலங்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸ் தான் இந்த இது. இந்த பொசசிவ்ன்றதை தாண்டி அந்த பொசசிவோடைய கோர் என்ன அப்படின்னா எங்களுக்கான ஒரு எங்கேஜிங்கான டைம்னு ஒன்று இருக்கும். அந்த அந்த டைமுக்குள்ளே அந்த நாய் வந்து கெடுத்துருது. மனைவியிட்ட மனம் விட்டு பேச முடியல, ஒரு ஒரு ஸ்பரிசத்தை அனுபவிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்தால் கூட வந்து பரவாயில்ல. ஆனால் இது வேறு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு குரூரமான ஒரு விஷயமாக தான் அது படுது அந்த கேள்வி. அப்போ நம்ம என்னென்னா நம்ம அந்த அந்த செல்லப்பிராணிகள் வளர்க்கக்கூடியவர்களான மனநிலையும் ஒரு சாதாரண இயல்பான சராசரி மனிதனுடைய ஒரு மனநிலையும் வந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. அப்போ அந்த கேட் பர்சன் டாக் பர்சன்லாம் வந்து இதில் பிரிக்கிறாங்க, உளவியலில் பிரிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பெட்டு வளர்க்குறவங்க விரும்புகிறவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதுங்கிறத வந்து வகைப்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பெட் அனிமல் வளர்க்குறதுக்கு பின்னாடியான ஒரு மனநிலை அதை பற்றின மிகப்பெரிய ஆராய்ச்சியில் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது அதை சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு தவிப்பு தான் அது. அது என்ன காரணம்னு, அது எதனால் அந்த பாண்டிங்கு, எதனால் வந்து அதை வந்து எந்நேரமும் வந்து இது கூட இருக்கணும், ஏன் அந்த நாய்க்காக வந்து அந்த நாய் பழக்கப்படல, நான் நீங்கள் வந்து மூணு நாள் வந்து பக்கத்து ரூமில் படுங்கன்னு சொல்லி அந்த நாய்க்காக வந்து இவன் வந்து ஒரு இவன் கூட தாம்பத்திய உறவு கூட கொள்ளாமல் ஒரு மனைவி இருக்கா அப்படின்ற இடம்லாம் வந்து இவனால் கிரகிச்சிக்க முடியலங்கிற ஒரு சென்ஸ் தான். அப்போ அதுதான் வந்து அந்த குள்ளுங்கிற கதையாக நான் பார்க்குறேன். நன்றி.